ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ப்ரீத்தீஸ் கஃபே இன்றைக்கி நம்ம சோற்று கற்றாழை அதாவது கற்றாழைன்னு சொல்லுவாங்க அதோடய பெனிஃபிட்ஸ் யூஸஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபேஸில் இருக்க பிளாக் மார்க்ஸ் இது போக வைக்கிறதுக்கு இந்த கற்றாழையை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி டிப்ஸ் சொல்ல போகிறேன் நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்பீங்க இந்த கற்றாழை வந்து சும்மாவே இருக்கும் அதோடய பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேர் வந்து திருஷ்டிக்காக வளர்ப்பாங்க ஆனால் இதில் வந்து நிறைய யூஸஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃபேஸ்லன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிளாக் மார்க்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க வந்துட்டு அப்படியே அப்படியே இருக்கும் பிம்பிள்ஸ் வந்துட்டு பிளாக் மார்க் ஆகிடும் அந்த மாதிரி பிளாக் மார்க்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா இந்த கற்றாழையோட மேல் பகுதி அந்த தோல் பகுதி அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க சதைப்பகுதி அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும் அந்த சதை சதைப்பகுதி எடுத்து ஃபேஸில் நெக்கில் அது எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸோ நல்லா மசாஜ் மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்னும் யூஸ் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்கும் நல்லா மசாஜ் மாதிரி நல்லா அந்த சதை பகுதி அது ஜெல்லோட கலந்துருக்கும் அதனால் அதை நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் மாதிரி நல்லா ஃபேஸ் நெக்குக்கு கொடுங்க அப்படி கொடுக்குறப்ப நம்ம ஃபேஸில் இருக்க அந்த பிளாக் மார்க்ஸு கண்டினியூஸாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னால் அந்த பிளாக் மார்க்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே ரிமூவ் ஆகிடும் ஸோ இது வந்து நேச்சுரல் மெத்தடில் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணலாம் அதுக்கப்புறம் அடுத்த பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிம்பிள் ஃபேஸில் அடிக்கடி வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி பிம்பிள் வரவங்க வந்து இந்த கற்றாழை இதை அப்ளை பண்ணிங்கன்னா பிம்பிள் வந்து வராது ப்ளஸ் வந்து நிறைய பேருக்கு ஹீட் ஆகும் அதால் பிம்பிளும் வர சான்ஸ் இருக்குது ஸோ அந்த ஹீட்டை வந்து இது ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிடும் அதுக்கப்புறம் என்னென்னா இது இந்த சதைப்பகுதி அது அதில் இருக்க அந்த ஜெல் அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்க் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகிடும் அந்த பேஸ்ட்டை ஃபேஸில் அப்ளை பண்ணாலும் பிம்பிள்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும் ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் வரவும் வராது இந்த மாதிரி ஃபேஸ் பேக் ரெடி பண்ண முடியாதவங்க நார்மலாக அந்த கற்றாழை அதை எடுத்து சும்மா நீங்கள் டைம் இருக்கப்பெல்லாம் இந்த மாதிரி ஃபேஸில் தடவிட்டே இருந்தீங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பிம்பிள்ஸ் பிளாக் மார்க்ஸ் இது எல்லாமே ரிமூவ் ஆகிடும் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு அந்த பிளாக் சர்க்கிள் கண்ணு கீழே வந்து கருவலையும் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிளாக் சர்க்கிள் கருவளையம் இருக்கவங்களும் இந்த கற்றாழை யூஸ் பண்ணலாம் அந்த சதை பகுதி நான் சொன்ன மாதிரி அதை எடுத்துட்டு நல்லா அந்த கண்ணு கீழே நல்லா ஒரு சர்க்குலர் மோஷனில் மெசேஜ் கொடுங்க அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த பிளாக் மார்க்ஸு பிளாக் சர்க்கிள்ஸ் இந்த மாதிரி இருக்க எல்லாமே போயிடும் ஃபேஸ் வந்து நல்லா க்ளோ கொடுக்கும் கற்றாழை வந்து ரொம்ப குளிர்ச்சி ஸோ ஹீட் பாடியாக இருக்கவங்க அவங்க வந்து உடம்பு சூட்டை குறைக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து இந்த கற்றாழை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹீட் ரெடியூஸ் ஆகும் ஸோ நிறைய பேருக்கு ஆல்ரெடி எங்களுக்கு வந்து ஸ்னீசிங் இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்கிறவங்க வந்து இதை வந்து டெய்லியெலாம் யூஸ் பண்ணாதீங்க முக்கியமாக பனி யூஸ் பண்ணாதீங்க வெயில் காலத்தில் யூஸ் பண்ணுங்கள் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ ஹீட் பாடியாக இருக்கவங்க நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல ஒரு குளிர்ச்சியை தான் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய வந்து ஹேர் க்ரோத்துக்கான பெனிஃபிட்ஸும் இருக்குது ஸோ நான் தலையில் வந்து இதை தடவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா நல்ல க்ரோத் கொடுக்கும் ஆனால் இது வந்து பனிக்காலத்தில் யாரும் யூஸ் பண்ணாதீங்க ஸோ வந்து குளிர்ச்சின்றதுனால பனி காலத்துலேயும் நீங்கள் ஹீட் பாடியாக இருக்கவங்க வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் யூஸ் பண்ணலாம் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இதில் இதோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது ஸோ நிறைய பேர் இது வந்து சாப்பிடுவாங்க சித்த மருத்துவம் இந்த மாதிரியோட ரீதியாக பார்க்குறப்ப இதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ நம்ம வந்து ஃபேஸ் பேக்கு இதுக்காக மட்டும்தான் இப்போ பார்த்துருக்கோம் ஸோ நிறைய பேர் திருஷ்டிக்காக வளர்ப்பாங்க வீட்டுக்கு முன்னாடி அந்த மாதிரி இதோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது நம்ம வந்து இதை ஃபேஸில் அப்ளை பண்ணால் நல்ல ஒரு க்ளோ லைட்னிங் இருக்குது ஸோ கண்டிப்பாக இதை வந்து எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும் இது இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தட்